குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நாய்கள் எடுத்துங்க நாய்களே தன்னுடைய ஏரியாவுக்கு இன்னொரு நாய் வந்து பழக்கம் மனிதன் வந்து பெருசாக இல்லை அவனும் ஒரு விலங்கு தான் கொஞ்சம் கல்ச்சர்டான ஆட்கள் நம்ம அவ்வளோதான் மற்றபடி நமக்கு பேசிக்காக சில இன்ஸ்டிங்ஷன்ஸ் இருக்குது வெளியால் ஒருத்தனை பார்த்தோன்னே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வரும் உங்களுக்கு எதிர் வீட்டில் உங்களுக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்தோடனே உங்கள் மனசில் என்ன ஏற்படும்னா ஒரு இன்செக்யூரிட்டி வரும் நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு படம் பார்க்குறேன் ஃபாரஸ்ட் கம்படத்தோட டைட்டிலில் ஒரு இறகு அப்படியே வருது வந்து அப்படியே இதாகிட்டே இருக்குது படம் டைட்டில் முழுக்க அந்த இறகோட டிராவல்னால் ஃபாரஸ்ட் கம்போட டைட்டில் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பிரபலோட கவிதை ஞாபகம் வந்துச்சு அந்த கவிதையை வந்து அந்தாலும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவன் அதை சொல்லிட்டான் ஒரு பெரிய பட்டாசு ஒரு மேலே போய் பெருசாக வெடிக்கிறதில்ல அந்த மாதிரியான பட்டாசு மாதிரி வான வெடிக்க மாதிரியான படங்கள் நிறைய வருது அதுக்கான ஆடியன்ஸும் நிறைய அப்படியே போய் கும்மிறாங்க அப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடுறாங்க மனதோடு உரையாடுகிற மாதிரி படங்கள் அது எப்பயாவது வருது திடீர்னு நீங்க ஒரு எழுத்தாளரா இருக்கிற அடிப்படையில கேட்குறேன் வந்து இலக்கிய படைப்புகளை வந்து சினிமா உருவாக்குற சொந்தமாக நீண்ட காலம் அங்கே ஒரு டிஸ்கஷன் இருக்குது வந்து எழுத்து வேறு காட்சி வேறு எழுத்துல சாத்தியமாகற சில விஷயங்கள் சினிமால சாத்தியம் இல்ல அது மாதிரி சினிமால சாத்தியமான சில விஷயங்கள் எழுத்துல சாத்தியம் ஆமா உங்க அனுபவம் எப்படி இருந்தது நீங்க ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க இப்போ ஒரு திரைப்பட இயக்குனராக ஆகிட்டு அதுல முதல் படத்துல இருந்தே ஒரு கிளாரிட்டி இருக்கு நைம்டன் மேன் பண்ணும்போது எனக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு நம்ம நேரம் என்ன நிறைய குழப்பிக்கிறோம்னா இலக்கியம் வந்து ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது ஒரு சுந்தரராமசாமி கதையோ சுஜாதா கதையோ தீ ஜா கதையை படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு எமோஷனலாக எலிவேட் ஆகிறீங்க ரொம்ப ரசிக்கிறீங்க லைச்சு போகிறீங்க அதில் அப்போ வந்து அது திரைப்படமாக வரும்போது நீங்கள் இன்னும் மேலும் அதிகமாக அதில் எதிர்பார்க்குறீங்க இப்போ உதாரணம் பொன்னியின் செல்வன் எடுத்துங்க சிம்பிளான ஒரு படம் சிம்பிளான ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ப அதிகமாக படித்து நிறைய தமிழ் சமூகத்தில் படிக்கப்பட்ட கதை அதை படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பொன்னியின் செல்வனை பற்றி ஒரு கனவு இருக்குது ஆனால் படமாக ஒன்று வருது அது வந்து எல்லாருக்கனவோ மேட்சன் ஆகாது அது இயல்பாக நடக்கிறது தான் அது எல்லா கதைகளுக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது ரெண்டு வேறு வேறு மீடியங்கிற கிளாரிட்டி முதல்ல வேணும் நீங்கள் படிப்பு கொடுக்குற எந்த அனுபவத்தை ஒரு காலத்துலேயும் இன்னொன்று விஷயம் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது வாசிப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கு தனி மனிதனாக நீங்கள் நூறு சதவீதம் அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை அடையிறீங்க பட் சினிமா அப்படி கிடையாது சினிமா வந்து பல பேரால் உருவாக்கப்படுது பல மூளைகள் வேலை செஞ்சு ஒரு சினிமா உருவாகுது ஒரே நேரத்தில் பலவேறு விதமான ஆட்களுக்கு காட்டப்படும் இது வந்து ஒருத்தனுக்கும் ஒருத்தனுக்கும் வந்து அந்த படிக்கிற புஸ்தகத்துக்கு எனக்குமான உறவு வாசிப்பு ஆனால் இது ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து உருவாக்கி இதை ஒரு ஆயிரம் பேர் பார்க்குற விஷயம் இது ரெண்டுக்கும் அடிப்படையில் அந்த வேறுபாடு ஸோ நீங்கள் அவ்வளோ பேரையும் கவரணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜென்ரலைஸ் பண்ணணும் எதாவது ஸ்கிரிப்டை இப்போ நான் எழுதியிருக்கிறது அப்படியே வரணும்னா அது எனக்கு ஓகேங்க ஆனால் நூறு பேருக்கு அது ஓகேங்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை நிறவ வேண்டியிருக்கும் அதை நிறவுகிறதும் சரியான வார்த்தை அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் சினிமாவாக நிறவணும் நிறைவே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான விஷயங்களை அதை வைக்கணும் அதே சமயம் அந்த கதையுடைய மையமான ஆன்மாவை வந்து நீங்கள் சிதைச்சிடக்கூடாது அப்படி சிதைக்கப்பட்ட படைப்பு தான் வந்து சில படங்களில் வந்து நமக்கு வருத்தம் தரும் ஏன்னால் இந்த படத்தை போய் எடுத்துட்டாங்களே அப்படி அந்த ஆன்மாவை சதைக்காமல் மக்கள் ரசிக்கிற மாதிரியான அம்சங்களை சேர்க்குறது இல்லையா அது ஒரு தனி ஒரு ரசவாதம் தான் அது அது நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அது இலக்கிய படைப்பாக வெற்றி அடையும் சினிமாவாகவும் வெற்றி அடையும் இந்த கிளாரிட்டி இல்லைன்னா எப்போவுமே என்னங்க படம் ஒரு மாதிரி இருக்குது கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன போனால் பல டைரக்டர்கள் கதை சொல்லும்போது நல்லா சொல்லுவாங்க எடுக்கும்போது வேறு மாதிரி வந்தோம் அதெல்லாம் இருக்குது ஸோ ரெண்டுமே வேறு வேறு மீடியங்கிற தெளிவு வேணும் பெருமிழோட கவிதை இருக்குல்ல அந்த பெருமிழோட கவிதை வந்து சிறையிலிருந்து உதிர்ந்த இறகு காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா நான் வந்து ஃபாரஸ்ட் படம் பார்க்குறேன் ஃபாரஸ்ட் கம்படத்தோட டைட்டில் ஒரு இறகு அப்படியே வருது வந்து அப்படியே இதாகிட்டே இருக்கு படம் டைட்டில் முழுக்க அந்த இறகோட டிராவல்னால் ஃபாரஸ்ட் கம்போட டைடில் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பிரபலோட கவிதை ஞாயம்ச்சு அந்த கவிதை வந்து அந்தாலும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவன் அதை சொல்லிட்டான் அது என்னன்னா அந்த ஃபாரஸ்ட் கம்புங்கிறது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அவன் எலிவேஷனை தான் அந்த அவனுடைய தன்னம்பிக்கை வெற்றி அவன் காலுதான பையன் அப்படின்னா அந்த அந்த குழந்தை பையன் தான் அவன் எப்படி வராது ஸோ அந்த ஃபாரஸ்ட் கம்புங்கிறது வந்து ஒரு முழு வாழ்க்கை பிரமிழ் எழுர்களும் ஒரு இறகு வர்ற அந்த முழு வாழ்க்கை இது ரெண்டையும் வந்து அந்த படம் ரிலேட் பண்ணி எனக்கு சொல்லுது ஆனால் அந்த கவிசிக்கிற படங்கள் சம்மந்தம் கிடையாது வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு அந்த மாதிரி காட்சி ஊடகத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருக்குது அதே சமயம் காட்சி ஊடகங்களால் சாத்தியப்படுத்தாத பல விஷயங்களை எடுத்து சாத்தியப்படுத்தும் போதுதான் நம்ம காதுகள் எம்மி வெங்கட்ராம் கதையில் அவருடைய உணர்வுகளை நீங்கள் மூணு நூறு சதவீதம் சினிமாவாக்க வாக்க கஷ்டம் எழுத்துல அதை கூட அதை கொண்டு வர முடியும் ஸோ எழுத்து வந்து அப்படிதான் இப்போ இடைவெளி சம்பத்து நீங்கள் படி நம்ம படிச்சிருக்கோம் அதில் வந்து மரணத்தை அவர் வந்து வேறு 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 விதமாக சொல்லிட்டுருக்கு கடைசியில் என்ன சொல்கிறார் மரணம் ஒரு இடைவெளி தான் அப்படின்றது ஒரு ஒரு புள்ளியில் அவர் சொல்கிறார் அதுக்கு அதை நிறைய இதை வந்து நீங்கள் சினிமாவை எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எடுத்தாலும் எதாரிக்கும் புரியாது ஒரு ஒரு இருண்மையான ஒரு விஷயமாக அது இருக்கும் ஸோ அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது தான் அது மறுபடியும் மறுபடியும் சொல்லுவார் இது இந்த அனுபவம் வேறு அந்த அனுபவம் வேறு இப்போ படம் முடிச்சு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அந்த படமாக எப்படி வந்திருக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்னென்னா இப்போ சினிமா வந்து ரெண்டு மூணு விதமாக இருக்குது தமிழில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய பெரிய பட்ஜெட்டு ரொம்ப ஆரவாரமாக இருக்கும் படம் அந்த ஆரவாரமான ஒரு பெரிய பட்டாசு ஒரு மேலே போய் பெருசாக இல்லை அந்த மாதிரியான பட்டாசு மாதிரி வான வெடிக்க மாதிரியான படங்கள் நிறைய வருது அதுக்கான ஆடியன்ஸும் நிறைய அப்படியே போய் கும்பிடுறாங்க அப்படி பார்ப்பேன்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடுறாங்க மனதோடு உரையாடுகிற மாதிரி படங்கள் அது எப்பயாவது வருது திடீர்னு கேரளாவிலேருந்து மலையாளத்துலேருந்து ஒரு படம் ஓடுது நல்லா அந்த படம் ரொம்ப பிடிக்குது போட்டி அதை பார்க்குறாங்க மலையாள படம் மாதிரி நான் தமிழ் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லுங்க என்னுடைய படம் எப்படி இருக்குன்னா சமகால ஒன்று பிரச்சனை ஒன்று பேசுது சமகால பிரச்சனையை வந்து ஒரு அறிவுரையாவோ ஒரு பெரிய கருத்தோ சொல்லாமல் தனி மனிதர்கள் உணர்வுகள் வழியாக அந்த சமகால பிரச்சனையை என் படம் வந்து உரையாடுது உங்களோட உரையாடுது ஒரு சக மனிதனாக உரையாடுது அது வந்து நகைச்சியோடு பேசுது உங்களை கண்களங்க வைக்குது இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா சினிமாவில் அடிப்படை வந்து எமோஷன் தான் பலவிதமான எமோஷன்களை என்னுடைய படம் கொடுத்துருக்கு அதுக்கு வந்து அதை நடித்து நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக ஒத்துழைச்சிருக்காங்க ஈஸ்வருடைய கேமரா நாகூரானுடைய எடிட்டிங் ஜனடியோட மியூசிக் குங்குமராஜன் அவர் தான் ஹீரோ அவருடைய நடிப்பு பர்வேஸ் மெஹ்ரோனு அவர் வந்து வடக்கனா நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு வைரமனான ஒரு பொண்ணு அப்புறம் ஷமீரானு ஒரு பொண்ணு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும் இந்த நடிகளுடைய நடிப்பு டெக்னீஷன்ஸோட சில இப்போலாம் சேர்ந்து அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த படத்தை நீங்கள் மறக்க மாட்டீங்க இந்த படம் என் மனசோடு தான் வரும் ஏன்னா நீ வீட்டில் போய் அந்த படத்தை பற்றி யோசிப்பீங்க எங்கே ஒரு வடக்கனை பார்த்தாலே நம்மளுக்கு இந்த படம் ஞாபகம் வரும் அப்படி ஞாபகம் வச்சுட்டு அந்த படம் பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன் தமிழில் முத முதல்ல இந்த பிரச்சனையை தொடர படம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அதுமா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரச்சனையை என்ன சொல்ல போனால் ரெண்டு விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சாதனம்னு என்னுடைய முதல் சிறுகதை அது வரைக்கும் டெலிவிஷனுடைய ஒரு இன்வெஷன் இருக்குல்ல அதை பத்தி யாருமே எழுதலை கன்சியூமரிசத்தை பத்தி யாருமே எழுதல அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாசிப்பு உட்பட வீட்டுங்க முதல் முறையா நான் அதை எழுதுனேன் இப்போ வந்து இந்த இந்த பிரச்சனையும் முதல் முறையா நான் என்னுடைய படத்துல பேச இந்தியன்ஸை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம் எப்படி எதிர்கொண்டால் நல்லா இருக்கும் மனிதனா அதுவும் கல்ச்சாடான ஒரு மனிதனா நிறையா நம்ம தமிழ் சமூகம் பற்றி எனக்கு ஒரு பெரிய பெருமிதம் இருக்குது நம்ம ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் யாதும் முறை யாவரும் கேள்வின்னு அப்பயே சொல்லியிருக்கான் பெரியோரை வியத்திர இளமே சிறியோரை அதை நின்று இளமேன்னு சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு பெருமி இடம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரைடு இந்த ப்ரைடை மட்டும் ப பத்தாது அதை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிக்கணும்னு இல்லை அந்த வேல்யூஸ் யாது முறை யாவரும் கேள்வின்னு சொல்லிட்டு வச்சாங்க அது பெருமையாக நம்ம வந்து மேடையில் பேசும்போது மட்டும் சொன்னால் போகுமா நம்ம மனதில் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நான் எனக்குள்ளேயே எழுப்பிக்கிட்டேன் அதன் விளைவு அந்த படம் உட்கார்ந்து வரவங்களை வந்து ஒரு ஏழதமாக பார்க்குறது அல்லைன்னா ஒரு எதிர்ப்புணர்வோடு பார்க்குறது அப்படிங்கிற பார்வை அங்கே இருக்குல்ல அதை அந்த படம் மாற்றுமா ஆக்சுவலாக அந்த மாதிரி உணர்வு இருக்குல்ல அது இயல்பான மனித உணர்வு இல்லைங்க என்ன சொன்ன போனால் நாய்கள் எடுத்துங்க நாய்களே தன்னுடைய ஏரியாவுக்கு இன்னொரு நாய் வந்தால் பழக்கும் மனிதன் வந்து பெருசா இல்லை அவனும் ஒரு விலங்கு தான் கொஞ்சம் கல்ச்சரான ஆளுக்கு நம்ம அவ்வளோ தான் மற்றபடி நமக்கு பேசிக்காக சில இன்ஸ்டிங்ஷன்ஸ் இருக்குது வெளியால் ஒருத்தனை பார்த்த உடனே ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வரும் உங்களுக்கு எதிர் வீட்டில் உங்களுக்கு முற்றிலும் சம்மந்தமில்லாத ஒருத்த வந்தவுடனே உங்கள் மனசில் என்ன ஏற்படும்னா ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அவனை உடனே நீங்கள் நட்பாக பார்த்து சிரிச்சிட மாட்டீங்க மெல்ல மெல்ல தான் அது மாறும் இல்லையா ஸோ அந்த இயல்பாகவே ஒரு சின்ன ஒரு விளக்க மைண்டில் இருக்கல அது வந்து மெல்ல மெல்ல என்னென்னா வேற வேற காரணங்களால் அது ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறுது வெறுப்பாக மாறுது வெறுப்பு துவேஷமாக மாறுது அப்புறம் பார்த்தாலே வருது அவனை கொன்னா என்னான்னு தோணுது இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்குல்ல இது தனி மனித உணர்களுடைய சிக்கல் இது இப்படி இருக்கும் இது எல்லா மனிதர்களுக்கு இருக்கும் விகிதாசாரம் மாறும் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது இல்லையா முதல்ல வந்து பரஸ்பர மனிதர்களை புரிஞ்சுக்கணும் நம்ம அவன் யாரு நீ யாரு அவன் யார் எதுக்காக வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்கு பரஸ்பர மனிதர்கள் கூட புரிதலும் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து சகப்பயணிகளோட தான் வாழ வேண்டியிருக்கு இல்லையா ஸோ அப்படிங்கும்போது அந்த புரிதல் நம்ம முக்கியம் அப்படின்றத தான் நான் பேசுகிறேன் படத்தில் புதுமுகங்கள் நடிகர்கள் எல்லாமே ஆமாம் ஸோ எப்படி வச்சு அவங்களோக்கிற அனுபவம் அது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு என்ன காரணம்னா இந்த கதையில் வந்து இந்த கதையை வேறு நடிகர்கள் நடித்தா நடிகர்னால் அறியப்பட்ட நடிகர்கள் நடித்தா இந்த கதையோட தன்மை கொஞ்சம் மாறிக்கணும்னு தோணுச்சு அதனால் புதுமுகங்கள் போகிறதான் ஈஸி நல்லதுன்னு தோணுச்சு அதுக்கான நாட்களில் தேடி தேடி இப்போ ரமேஷ் செலக்ட் பண்ண சொன்னோம் அது மாதிரி குங்குமராஜங்கிறவர் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஞானியோடைய பரிக்சாவில் இருந்தார் அப்போ எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் கோத்துப்பட்டையில் இருக்காரு ஸோ அவரை அந்த ஹீரோவாஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் பர்வேஸ் மெஹ்ரூனு அவன் தான் அந்த வடக்கன் கேரக்டர் பண்ணுறான் அந்த பையன் வந்து ஒரு ஆடிஷன் படித்தோம் அருமையாக பாடுவான் ரொம்ப எக்ஸலண்ட்டான பையன் அவன் அப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப மெனக்கட்டும் பைரமாலான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பாரதி ராஜா சாருடைய டெக்கத்தி பொண்ணில் வந்து சின்ன பொண்ணை நடிச்சிருச்சு அப்புறம் அவருடைய இன்னொரு படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருச்சு ஸோ அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமான நடிக்கேன் படத்தில் எக்ஸ்ட்ராடனியாக நடிச்சிருக்கு அந்த பொண்ணு ஹீரோயின் வடக்கத்தி பையனோட ஒய்ஃபாஷ் ஷமீரான்னு ஒரு பொண்ணு நடிச்சது ரமேஷ் வைத்தியா நடித்தான் ஸோ எல்லாமே நல்லா நடித்தாங்க அப்புறம் கொஞ்சம் ஷாப்லாம் பண்ணோம் முதலே முக்கியமான காட்சிகள்லாம் ஒர்க் ஷாப்லாம் பண்ணி கொஞ்சம் எல்லாரையும் டியூன் பண்ணி கொண்டு போய் அந்த ஷாப் பண்ணது ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு அப்புறம் காட்சிகள் ரொம்ப இயல்பாக இருக்கணும் நடிக்கிறாங்க நாடகமாக இருக்கக்கூடாது இல்லையா பல படங்கள் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்கலாம் குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எழுதுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது படம் போது நீங்கள் ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக உணரணும் அந்த மாதிரி நடிப்பு காட்சி அமைப்பு எல்லாமே அப்படி இருக்கணுன்றது எல்லாமே மெனக்கட்டேன் ஏன்னா எனக்குமே அந்த இயல்பான படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு இயல்பான படமாக மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் படமாக இருக்கணும் அப்படின்னு அதுதான் நோக்கமாக இருந்துச்சு அதை நூறு பர்சன்ட் சரியாக பண்ணிட்டோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு வசனகர்த்தா திரைக்கரை ஆசிரியர் ஏற்கனவே உங்களுக்கு படப்பிடிப்பு தலைங்கிறது பழக்கமான ஒன்னுதான் நடிக்கக்கூட செஞ்சுருக்கீங்க ஆமாம் ஆனால் இப்போ நீங்கள் தான் கேப்டன் வந்து திரைப்பட இயக்குனராக நீங்கள் அந்த காலத்தில் இருந்துருக்கீங்க எப்படி இருந்தது படத்தை இயக்குன அனுபவம் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அது நான் முதல்ல நீங்கள் சொன்ன நண்பர்களாக இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தேனியில் ஷூட் பண்ணோம் ஸோ அங்கே ஒரு லோக்கல் சப்போர்ட்டுன்றது எங்களுக்கு இருந்துச்சு அப்புறம் கதை வந்து நூறு சதவீதம் என்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா ஸ்கிரிப்ட்டை வந்து ரொம்ப பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு தான் ஸ்பாட்டுக்கு பக்காவாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் ஒர்க் ஷாப் பண்ணிட்டோம் இதுதான் எடுக்க போகிறோங்கிற தெளிவு எங்களுக்கு இருந்துச்சு போகும்போதே இதுதான் எடுக்க போகிறோம் இன்ன நாளில் இந்த இந்த ஷூட்டு இதை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட பிளானிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எந்த குழப்பமும் அதில் நடக்கவே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரும்போது அது அப்படி அப்படி சரி பண்ணி ஒரு க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அதேமாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக எக்ஸிக்யூட் நம்ம டீம் ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டோம் அந்த மாதிரியான கதை தேர்வு ஸ்கிரிப்டை ஃபைனல் பண்ணுறது ரிஹர்சல் பாத்திரங்களை செலக்ட் பண்ணுறது அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் என்றைக்கு போய் இறங்குறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் எப்படி என்றைக்கு மைண்ட் பண்ணுற வரைக்கும் கிளாரிட்டியோட வேலை செஞ்சு வந்துவிட்டோம் அதுக்கு முழு கிரெடிட்டும் எனக்கு கிடையாது என்னுடைய டீமுக்கு தான் இப்போ தேனி ஈஸ்வரோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது அதிகமாக லைட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு இயற்கையான வெளிச்சத்தில் நியேட்டிவிட்டியாகவே பண்ணுவார் இந்த படத்தில் அவர் தான் கேமரா வந்து எப்படி பண்ணியிருக்காரு எக்ஸ்டார்னரியாக பண்ணியிருக்காப்புல அதாவது தேனி யுவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருப்பார் ஒன்று வந்து எல்லாமே இயல்பாக இருக்கணும் லைஃப் இருக்கணும் அதாவது என்னென்னா அவர் ஸ்டில் எடுக்கும்போதே ஸ்டில்லுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கணும்னு நினைப்பாரு அந்த கம்போசிஷன் சரி அவர் ஃப்ரேமிங் வைக்கிறது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அந்த மாதிரி இதில் அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெஷனிஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா வரலன்னா நமக்கே சளிப்போகிற அளவுக்கு திருப்பி திருப்பி அதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு ஆள் ஒரு கிராமம் சார்ந்த ஒரு நேட்டிவிட்டியை கொண்டு வரல ஈஸ்வரர் அடிச்சிக்கிறக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரியான ஒரு கேமராமேன் இந்த படத்தில் கதைக்கு தேவையான கதை ரொம்ப நாங்கள் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம்ல ஸோ இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை அந்த கிராமத்தில் உணர்வுகள் மையப்படுத்தின கதை ஸோ இது ரெண்டுக்குமான இதை வந்து விஷுவலாக என்ன பண்ண முடியுமோ ஒரு ரொம்ப அருமையான கான்ட்ரிபியூஷன் அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சீனுடைய அந்த ஸ்டேஜிங்கில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ரேம் வைக்கிறதுலேருந்து அவங்க உள்ள மூமெண்ட்டு இது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் நீங்கள் அது அந்த டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப நல்லா உணர்வில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு வில்லேஜ் லைஃப் இருக்கு இல்லையா வில்லேஜ் லைஃப் நானும் ஈஸ்வரன் வந்து ஒர்க் பண்ணுறது காலத்தில் வந்து நிறைய வில்லேஜ் லைஃப் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம் அவர் பர்சனலாகவே சும்மா இருக்கும் போது பைக் எடுத்து போய் கிராமப்புறையில் ஃபோட்டோ எடுத்து வருவோம் அதெல்லாம் வந்து அவ்வளவு லைவ்லியாக இருக்கும் அது எல்லாமே அழகர் சாமி கூட அந்த அவருடைய நேட்டிவிட்டி சார்ந்த கேமரா தான் சுசி வந்து ஈஸ்வர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஈஸ்வரர் அதில் அழகர் சாமிக்குள்ளேயும் எக்ஸலென்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார் நீங்கள் சொன்னால் அவைலபிள் ஐட்டுன்னு சொன்னீங்களே என்னென்னா நான் எழுதும்போது என்னுடைய கதையில் எழுத்தில் நான் என்ன மாதிரி ஒரு இயல்பு இயல்பு தன்மை இருக்கும்னு நினைக்கிறதோ அதவே விஷுவலாக யோசிக்கக்கூடிய ஆலிங்ஸ் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் பெர்ஃபெக்டாக ஒரு மேட்ச் ஆச்சு இந்த இந்த ஸ்க்ரீனில் வரணும்னா இப்படி வரணும் அப்படின்றது ஸோ எங்களுடைய சிந்தனையே ஓரளவு அப்பப்போ சண்டை போட்டுக்கிறோம் அந்த காட்சி சம்மந்தமாக பட் மே மேக்சிமம் ஓரளவு சிங்க்காக தான் இருக்கும் அந்த மாதிரி சிங்க்ல ஒர்க் பண்ணுற கேமராமென் கிடைக்கிறது பெரிய விஷயம் அவர் இன்னும் சொல்லணும்னா ஃப்ரண்ட்லைன் கேமராவாக மாறிட்டாரு நாமும் பின்னாடி ரைட்டராகவே இருக்கோம் பட் எனக்காக வந்து ஒர்க் பண்ணார் ரொம்ப பிரமாணமாக தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ஒர்க் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அழகர் சாமி குதிரை வந்து உங்களோட கதை வந்து அதை இன்னொருத்தர் இயக்குனார் வந்து இப்போ இந்த கதை வந்து உங்களோட கதை நீங்களே இயக்குறீங்க வந்து ஸோ உங்கள் கதையை வந்து இன்னொருத்தர் இயக்கிறதுக்கும் நீங்கள் இயக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உணர்ந்தீங்க என்ன நடக்கும்னா இப்போ டைரக்டர் மைண்டில் ஒரு விஷுவல் இருக்கும் அவர் மனசில் ஒரு கருத்து இருக்கும் நம்மகிட்ட ஒன்று இருக்கும் ரெண்டு பேர் மீட் பண்ணி ஏதோ ஒரு புள்ளியில் சமரசமாகி ஒன்று வெளியே வரும் வேற ஒருத்தரோட ஒர்க் பண்ணும்போது இங்கே வந்து நமக்குள்ளேயே அந்த டிஸ்கஷன் நடக்கும் அதுதான் வித்தியாசம் நான் டைரக்டரோட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி ஒன்று ஒரு பாயிண்ட் வரேன் இல்லையா வேற ஒருத்தரோட இயக்கும்போது இதில் வந்து நானே முடிவு பண்ணிடுவேன் இதில் அது ஒரு பெரிய வசதி ஒருவேளை நான் பண்ணுற முடிவு தவறாக கூட இருக்கலாம் அப்போ வந்து கூட இருக்க அசோசியேட்ஸ் அவங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபைனல் டிசன் அம்மங்கும்போது இதில் வந்து வெற்றியோ தோல்வியோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இன்னொருத்தர் இயக்கம்போது என்ன நடக்குன்னா நான் சொல்கிற மாதிரி கேட்டிருந்தா சரியாக வந்திருக்கும் சொதப்பட்டாரும் நமக்கும் அதே மாதிரி அவருக்கும் தோணும் அந்த பிரச்சனை இங்கே இல்லை இது எதுனாலும் அது நம்மளுடையது அப்படிங்கிற ஒன்று அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன் என்ன வரணும்னு விரும்புகிறேங்கிறது தானே நல்லா தெரியும் ஸோ அது வந்துருச்சா இல்லையான்னு நானே உறுதிப்படுத்திக்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா அந்த சாதகமான அம்சம் இருக்குது நம்மளே இயக்கிறதுல இப்போ என்னுடைய கதை இப்போ ரமேஷ் தான் இந்த கேரக்டர் நான் ஒரு முடிவு வேற வேறொருத்தர் பண்ணியிருந்தா நான் ரமேஷ் வைத்தா சஜஸ் பண்ணியிருந்தேன் அவர் வேணான்னு சொல்லியிருந்தா இது ஒர்க் அவுட்டே ஆகாதில்ல ஸோ அந்த இடத்துல நான் நான் என்னுடைய மொழி தான் சரியாக இருக்குது அப்போ வந்து நம்ம இப்போ கதையை நம்ம ஏற்கிறப்ப கூடுதல் வசதிகள் இருக்குது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்காது அவ்வளோதான் நம்ம அதுதான் வித்தியாசம் அடுத்தடுத்த படங்களுக்கான வேலைகள் எப்படி போயிட்டுருக்கோம் அடுத்த படத்துக்கு ஒரு மூணு ல நாட்டை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கணும் நானும் அவங்க என்னுடைய உதவியாளர் இதாக செலுத்தணும் மூணுமே நல்ல கதைகள் அதில் இலக்கிய சம்மந்தப்பட்ட கதை கூட ஒன்று இருக்குது பட் எதை பண்ண போகிறோம்னு தெரியலை கொஞ்சம் ஸ்கிரிப்டாக அப்புறம் அந்த ரிலீஸ் வேலைகளில் இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் வச்சுருக்கோம் ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து அந்த ஸ்கிரிப்டை கொண்டு எடுத்து வருச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு படங்கள் பண்ணணுன்ற தான் இருக்கேன் படம் வர்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாக வெளியாக இருக்குது நாங்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் படம் பார்க்குறதுக்கு வந்து மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற ரொம்ப நன்றி என்னென்னா இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறத விட அதை எல்லாரையும் பார்க்க வைக்கிறது தான் பெரிய கஷ்டமாக தெரியுது ஸோ இந்த தொலைக்காட்சி இதன் வகையில் ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழில் நல்ல படங்கள் வர்றதுல நிறைய பேர் கோரப்பட்டுக்கிறாங்க நான் அதை சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் பேசும் பார்க்குறேன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் இதை எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி படங்களை ஆதரிச்சா இது மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும் சினிமா தமிழ் சினிமாவோடைய சூழல் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதாவது நல்ல படங்களை நீங்கள் தேட்டரில் வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு என்னுடைய எல்லா இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நான் வைக்கிறேன் வர இருபத்தொன்னாந்தேதி எல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் நன்றி நன்றி